அழகிய அவந்தி ராஜ்யத்தை ஜெகபதி வர்மா அப்படிங்கிறவர் ஆண்டு வந்தாரு. அவருக்கு எப்ப பார்த்தால வினோதமான யோசனைகள் தான் வரும். ராஜ தர்பார்ல மக்களுடைய பிரச்சனைய கேட்காம அவரோட பிரச்சனைய சொல்லிக்கிட்டே காலத்தை கடந்தாரு. மகாமந்திரி மூர்த்தி சாதுரியமா மகாராஜா ஆட்சிய செய்யறதுக்கு துணையா இருந்தாரு. அதனால ஜெகபதி வர்மா அவரோட மூளைய கொண்டு ஆட்சி நடத்தாம இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜெகபதி வர்மனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு மகாராஜாவுக்கு உற்சாகமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. மறுநாள் காலையில மகாமந்திரி மூர்த்தி அழைச்சு, மகாமந்திரி, நேத்துக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல ஒரு அழகிய அரண்மனை தரையில இல்லாம காத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரி அழகிய ஒரு அரண்மனை எனக்கு வேணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்படி காத்துல மிதக்கிற அழகான அரண்மனை யாராவது செஞ்சு தந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜ்யத்துல பங்கு தரேன். இப்பவே இந்த விஷயத்த எல்லா இடத்துலயும் பறைசாற்றுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. மகாராஜாவை பத்தி தெரிஞ்சுகிட்ட மகாமந்திரி, சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வயதானவர் மகாராஜாவோட தர்பாருக்கு ஒரு வயசானவர் வந்தாரு. தாத்தா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? நான் ஏதாவது உனக்கு கடன் தரணுமா அப்படின்னு கோமாளித்தனமா கேட்டாரு ராஜா. மகாராஜா, என் பேரு ராமையா. எனக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்ல. இங்க சத்திரத்துலதான் நான் தங்கிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டாரு. தாத்தா, இந்த வயசுல உனக்கு அநியாயம் செஞ்சது யாரு? அவங்க கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு மகாராஜா. மகாபிரபு, நீங்க தப்பா என்ன கூடாது, எனக்கு அநியாயம் செஞ்சது நீங்க தான் அப்படின்னு சொன்னாரு ராமையா. தாத்தா, நீங்க பொய் சொல்றீங்க. உங்களை நான் இப்பதான் முத முத பாக்குறேன், எப்படி நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு ராஜா. மகாராஜா, சொல்றேன் கேளுங்க. நேத்து ராத்திரி நீங்க என்னோட வீட்டுக்கு வந்து நான் சேமிச்சு வச்ச பணத்தை எல்லாம் ஒண்ணு விடாம எடுத்துட்டு போயிட்டீங்க. தாத்தா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ யார்கிட்ட பேசுறன்றத தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இந்த தேசத்து ராஜா, நான் 10 பேருக்கு கொடுப்பேனே தவிர உங்களோட பணத்தை கொள்ளை அடிக்கிறவன் கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கோபமா சொன்னாரு ராஜா. பிரபு, என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நேத்து ராத்திரி நீங்க என் கனவுல வந்து என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் திருடிட்டீங்க. தாத்தா, கனவுல நடந்ததையா சொல்ற? கனவுல நடக்கிறது நிஜத்துல நடந்திருக்கா? இத நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம பாத்துருக்கோமா? நான் நினைச்சேன்னா உனக்கு இப்பவே சிறை தண்டனை கொடுக்க முடியும். உன் வயச பார்த்து மன்னிச்சு விடுறேன். இப்பவாவது தப்ப உணர்ந்து திருந்தி வாழப்பாரு. வயசானவங்கிறதுனால இறக்கப்பட்டு விடுறேன். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. கனவு நிஜமாகுமோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தானே காத்துல மிதக்கிற அரண்மனை கனவுல வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அரண்மனை வேணும்னு கேட்டவரு. அத செஞ்சு தர்றவங்களுக்கு ராஜ்யத்தை எழுதி தரேன்னு கூட சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? உங்க கனவு நிஜமாகணும்னு நீங்க இவ்ளோ தூரம் பேசும்போது என் கனவு நிஜமாகறதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க ராஜா. மகாராஜாவுக்கு அப்பதான் விஷயம் புரிஞ்சது. கனவு எப்பவுமே நிஜமாகாது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சது. தாத்தா, நீங்க சொல்ற விஷயம் 100க்கு 100 உண்மை. நான் கனவுல பார்த்த விஷயத்த நினைவாக்கணும்னு நினைக்க கூடாது. கனவு எப்பவும் கனவுதான். என் கண்ணை திறந்துட்டீங்க மகாராஜா. இந்த விஷயத்த உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ராமையாங்கிற பேர்ல வயசானவர் வேஷத்துல வந்த அப்படின்னு சொல்லி தன்னோட வேஷத்தை கலைச்சு உண்மையா தான் யாருன்னு காமிச்சாரு மூர்த்தி. மகாமந்திரியோட புத்திசாலித்தனத்தை மகாராஜா பாராட்டினாரு. அன்னையில இருந்து தேவையில்லாத விஷயங்களை பேசாம மக்களுடைய நலனை பாத்துக்கிட்டு அவங்க மனசுல இடம் பிடிச்சாரு ஜெகபதி ராஜா.